Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜி. வெல்கம் டு மை சேனல். பிறந்த வீடு விசேஷ் பிறந்த வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அருமையான ஃபிஷ் ஃப்ரை நான் செய்கிற ஸ்டைலில். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மேலே கிறிஸ்பியாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. எந்த மீன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். நான் இந்த மாதிரி மீடியம் சைஸ் மீன் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு, பொடியாக கட் பண்ணால் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து, 2 ஸ்பூன் கெட்டியாக கரைச்ச புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் லெமன் வேணாலும் சேர்த்துக்கலாம், தயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். இது எல்லாத்தையுமே மசாலாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மசாலா நல்லா பிடிக்கும். நம்ம அது மேலே மாவு கோட்டிங் போடுறதுனால மாவும் நல்லா ஒட்டி நின்றுக்கிடும். இந்த மாதிரி ஃபிஷ்க்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபிஷ் எல்லா பக்கமுமே ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள், ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எல்லாம் எடுத்து இதில் பரட்டிக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபிஷ்ஷை இந்த மாதிரி மேலே தூவி விட்ட மாதிரி செஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு நல்லா அதில் ஒட்டுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக அருமையாக கிடைக்கும் ஃபிஷ்ஷு. இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. இதை நம்ம ஆயிலுக்குள்ளே போட்டு ரோஸ்ட் பண்ணக்கூடாது, தவா ரோஸ்ட்டு தான் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆயிலுக்குள்ளே போட்டு ரோஸ்ட் பண்ணுறது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நான் இரும்பு கடாயை வச்சுருக்கேன். இரும்பு கடாயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதெல்லாம் அதுக்கு தேவையான அளவு ஆயில் மட்டும் சேர்த்துட்டு ஃபிஷ்ஷை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே பரட்டி விட்டுக்கிட்டே ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுங்கள். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் ஃப்ரையை ட்ரை பண்ணியிருப்பீங்க. இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக கிறிஸ்பியாக இருக்குங்க. நிறைய வெரைட்டிஸ் பண்ணணும் கெஸ்ட்டு வரும்போதுங்கும்போது இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி, நம்ம சேனலுக்கு மொதல் வர்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.